ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 5 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னி வந்து கோயிலில் வெளியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே வந்து அன்னதானம் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அப்போ ஒரு பாட்டி வந்து பொன்னியை கூப்பிட்றாங்க, ஏமா இங்கே உட்காந்துருக்குற, நீ இன்னும் சாப்பிட்டியா இல்லையா, வந்து சாப்பிடவானோடனே பொன்னி யோசிக்கிறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குது, அதனால அன்னதானத்தில் சாப்பிட யோசிக்கிறியாமானோடனே இவ பொ ஐயோ அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்களும் அங்கே அவங்க சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அவங்களே அங்கே இருக்கிறவங்க சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவங்களும் பொன்னிக்கு ஏத்தாப்புல வந்து உட்காந்து சாப்பிட வராங்க. இப்போ பொன்னி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மட்டும் நம்மளை பார்த்து வீட்டில் போய் சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பிளேட் எடுத்துட்டு வெளியிலே ஓடிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சுந்தரம் வந்து அந்த பொண்ணு கூட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. வீக்கெண்டில் வந்து பாண்டிச்சேரிக்கு வர போகலான்னு சொல்லி ரெண்டு பேருமா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அங்கே வந்து சத்யமூர்த்தி நடந்து வராரு. நம்ம கார் மாதிரி இருக்கிறதையும் சொல்லிட்டு வேகமாக வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ உழஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் பார்க்குறாரு. அப்போ உடனே சத்யமூர்த்தி வந்து வீட்டுக்கு தானே போகிறீங்க, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இல்லை, இப்போ தான் ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தேன்னோடனே இப்போ சத்யமூர்த்தி காருக்குள்ளே ஏறிடுறாரு. அப்புறமா சரி மாப்பிள்ளா வீட்டுக்கு தானே போகிறோம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போகும்போது இப்போ சத்யமூர்த்தியும் சுந்தரமும் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அவர் காரை ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக சத்யமூர்த்தி இருந்த சீட்டுக்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ இவர் வேற பின்னாடி பின்னாடி பார்த்து பார்த்து கார் ஓட்டுறாரு. என்ன மாப்பிள்ளை பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னொன்னே, இல்லை சார்ஜ் ஒயர் பின்னாடி தான் போட்டிருந்தேன், அதை தான் பார்க்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்ன ஆகுதுன்னா, ஜெயா அப்புறம் பவானி இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. சண்முகம் இவங்க மூணு பேருமா வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏத்த வீட்டில் இருந்தாங்களா, அவங்க வந்து கோயில் போயிட்டு வந்தவங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஜெயா கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு வாசல்லே நின்று அவங்கள கூப்பிடுறாங்க. இப்போ ஜெயா அவங்க எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் எதுமோ பேசுகிறாங்க, மியூட்டில் காட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பொண்ணு இதை பார்க்குறாங்க. ஐயோ இவங்க நம்மளை கோயிலில் பார்த்துருப்பாங்களோ, ஒருவேளை அதை தான் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்களோ, சொன்ன தேவையில்லாத பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற மாதிரி பொண்ணு யோசிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.